ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபேவரட்டான சீரியல் திருப்பி வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் தான். ஸோ இது என்னையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானையிலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். முடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது நம்ம நிறைய சீரியல்ஸ் ரீடெலிகாஸ்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ரீசெண்டாக நம்ம ஒரு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ரீடெலிகாஸ்டிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லா சேனல்ஸுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் பார்க்கும்போது பாலிமர் டிவி, ராஜ் டிவி, இப்போ நியூவாக தந்தி டிவி, கலர்ஸ் தமிழ் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஒன்ஸ் அகெயின் கலர்ஸ் தமிழ் தான் இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சிவசக்தி ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஒரு குட் ரேட்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நானே அந்த அப்டேட்டையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சிவசக்தி ரேட்டிங் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாகினி, அதாவது நாகினியை விட ஒரு குட் ரேட்டிங் எடுத்திருக்கு. ஸோ இப்போ 4 ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. வேறு எந்த சீரியலும் கிடையாது அழகிய லைலா. ஸோ இந்த சீரியல் 2013 ரங்கு ராசியா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலோட ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சீரியலுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த சீரியலை ஆல்ரெடி ராஜ் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு ஆஃப்டர் கலர்ஸ் தமிழ். ஸோ சேம் 2 நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ ஒன்ஸ் அகெயின் கலர்ஸ் தமிழில் 4 இந்த சீரியலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்ன தான் மொபைலில் ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறது ரியலாக ஹாப்பி தான். ஸோ நாளைக்கு நைட்டிலேருந்து இந்த சீரியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, 7 PM. ஸோ ரியலாக ஒரு சூப்பரான சீரியல் தான். அதே மாதிரி நம்ம ஃபேவரட் சீரியல் 1x1 ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிவசக்தி வந்து 9:30 பத்திர வரேன், அதுக்கு ஆஃப்டர் வந்து 7 PM. அழகிய லைலா வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வேறு லெவல் வெயிட்டிங்கோடு இருங்க. அப்கமிங்கில் ஏதாச்சும் நம்மளோட ஃபேவரட் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் ரீடெலிகாஸ்ட் பண்ணனால நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.